ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிமுகவோட அமைச்சர் ஒருவர் தற்போது தன்னுடைய பதவியை காப்பாற்ற கொள்ள வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக சக அதிமுக அமைச்சரவை மேலிடத்துல போட்டு கொடுத்திருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது வேலூர் தொகுதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைஞ்சது. இதுல திமுகவின் வேட்பாளர் கதிரானந்த் அவர்கள் 8000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. இதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. அதிமுகவின் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாரையுமே இந்த தொகுதியில களமிறக்கியும் கூட, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட இந்த தொகுதியில் நம்மளால வெற்றி பெறவில்லையே அப்படின்னு ரொம்பவே கடுப்பாயிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அவங்க விசாரணை நடத்திய போது உள்ளூர் அமைச்சரான கே சி வீரமணி அவர்கள் தான் அதிமுகவோட தலைமைக்கு எதிராக வேலை பார்த்து தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் அவங்களுக்கு கிடைச்சது. இதனால ரொம்பவே கடுப்பான அவங்க அமைச்சரோட பதவியை பறிக்க போறாங்க அப்படின்ற தகவல் வெளிவந்துச்சு. இதனால ரொம்பவே பதறிப்போன கே சி வீரமணி அவர்கள் தன்னுடைய சொந்த கட்சியில் உள்ள சக அமைச்சரான நிலோஃபர் கபில் அவர்களை போட்டு கொடுத்திருக்காங்க. அதற்கு அவங்க சொல்லும் காரணம் என்ன அப்படின்னா, வேலூர் தொகுதியில வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டு இருக்கும்போதுதான் பாஜகவின் தலைவரான அமித்ஷா அவர்கள் முக்கியமான அறிவிப்பு வென்ற வெளியிட்டாங்க. அதாவது காஷ்மீர் பகுதிக்கு இருக்கும் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படுகிறது என்றும், அந்த மாநிலத்தை 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்படுகிறது என்றும் அறிவிச்சாங்க. பாஜகவோட இந்த அறிவிப்பு முஸ்லீம் மக்களை பெரிய அளவுல பாதிச்சுது. தற்போது வேலூர் தொகுதியில முஸ்லீம்களோட வாக்கு தான் அதிக அளவுல இருக்கு. அதன் காரணத்தினாலதான் அதிமுக தோல்வியடைஞ்சது அப்படின்னு கே சி வீரமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாணியம்பாடி தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலோஃபர் கபில் அவர்கள் தற்போது அமைச்சரவை பதவியை மகிழ்ச்சி கொண்டிருக்காங்க. அமித்ஷா அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்ட உடனே அதிமுகவோட தலைமை லோக்கல் அமைச்சரான நிலோஃபர் கபில் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த பகுதியில் முக்கியமான இஸ்லாமிய மத தலைவர்களை நேரில் சந்தித்தும் பேசுமாறு உத்தரவிட்டிருக்காங்க. இருந்தாலும் அமைச்சர் அவர்களோட இந்த பேச்சை இஸ்லாமிய மதத்தின் தலைவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணத்தினாலதான் முஸ்லிம்கள் ஓட்டுகள் எல்லாருமே தற்போதைய திமுகவுக்கு ஆதரவா போனுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாது அந்த வாணியம்பாடி தொகுதியில மட்டும்தான் திமுகவின் வேட்பாளரான கதிரானந்த் அவர்களுக்கு அதிமுகவை விட 20,000 ஓட்டுகள் அதிகமா விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து அதிமுக அந்த பகுதியில தோல்வியடைவதற்கு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு கே சி வீரமணி அவர்கள் சக அமைச்சரான நிலோஃபர் கபில் அவர்களை தலைமையிடம் போட்டு கொடுத்திருக்காங்க. இதனால தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.